பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அதிகமாயிருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம், மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எப்படி வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சோ அதே போல் இப்பொழுதும் அந்த வெயிலுடைய தாக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னது போலவே பல்வேறு மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்குங்க. ஆனால் இதே போல் எல்லா நாளும் இருந்துருமானா? கண்டிப்பாக இருக்காது. கனமழை அப்படிங்கிறது ஒன்று மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக வரப்போகுது. எப்பொழுது எந்த தேதியில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த கனமழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் கிடையாது. சீக்கிரமாகவே எல்லா மாவட்டத்திற்கும் அந்த கனமழையானது தீவிரமடையும். பலரும் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, எங்கப்பா மழையெல்லாம் காணோம், கடந்த நாட்கள் நல்லா தானே மழை வந்துகிட்டு இருந்தது, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புயல் ஒன்று உருவானது தான் எல்லாத்திற்குமே காரணம். புயல் உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தாலும் ஆபத்து தான், தமிழ்நாட்டை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆபத்து தான். தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தால் கடலோர மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்காமல் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா, வடக்கு ஒடிசா பகுதிகள், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு அங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாகியிருக்கு. ஏன்னா புயலுடைய தாக்கம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஈரப்பதத்தை ஒட்டுமொத்தமாக உறிந்து கொண்டு நம்மை விட்டு அந்த புயல் விலகி சென்றதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தீவிரமாகியிருக்கு. பருவமழையும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைவதன் காரணமாக மழை வாய்ப்புகளும் படிப்படியாக எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து தான் மழை வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் அதிகரிக்குமே தவிர மற்ற அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் பகல் நேரங்களில் வெப்பநிலை ரொம்ப கடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு பல்வேறு மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. சில மாவட்டங்களில் 104, சில மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் தீவிரமடையும். 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக அனல் காற்று அப்படிங்கிறது நிச்சயம் வாட்டி வதைக்கும். வெயிலுடைய தாக்கமும் அதிகரிச்சிருக்கு. வெப்பநிலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதுனால பல மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருக்கீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாமே தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டம். மழையின் தீவிரம் அடுத்த சுற்று மழை பொழிவில் நிச்சயம் நமக்கு வட தமிழக கடலோர பகுதிகள், சென்னை பகுதிகள் சரியாக மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க. உறுதியாக ஜூன் முதல் வாரத்தில் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காமல் நீங்கள் தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஜூன் முதல் வாரத்திலிருந்து மழை தீவிரம் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் அதிகரிக்க தொடங்கிடும். தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. மறுபடியும் மழை பொழிவுகள் இந்த மே 30-31 சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் முதல் வாரத்திலிருந்து இங்கேயும் கனமழைங்கிறது தீவிரமடையும். சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை உயர வாய்ப்பு. ஆனால் தென்மேற்கு பருவமழையில் நிச்சயம் ஒரு கூடுதல் மழையானது பார்க்க போகிறோம். ஜூன் மாதங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்களில் அதிகரிக்க போகுது. இன்னும் ஒரு 5 நாட்கள் மட்டும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக பருவமழை ஜூன் முதல் வாரத்திலிருந்து தீவிரம் அடைகிறதுனால மழை பொழிவுகளும் அதிகரிக்க தொடங்கிடும். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழை உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை அப்படிங்கிறது தீவிரமாகும். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமாகிறதுனால நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டிலும் அதிகப்படியான மழை பொழிவை பார்க்க போகிறோம். எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கோ நிச்சயம் கூடுதலாக 2 மடங்கு மழை பொழிவுகள் மறுபடியும் ஜூன் மாதத்தில் கொட்டி தீர்க்க போது ஜூன் முதல் 2 வாரங்களில் நமக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகிறத பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.